ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் WH ஆர்டன் எழுதின த அன்னோன் சிட்டிசன் அப்படிங்கிற போயத்துடைய சம்மிஷன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். WH ஆர்டன் இவர் வந்து 21st February 1907 29 September 1973 வரைக்கும் வாழ்ந்த ஒரு ஆங்கிலோ அமெரிக்கன் போய்ட்டு. இவருடைய போய்ட்ரி எல்லா டாபிக்ஸையும் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு பாலிட்டிக்ஸ், மாரல்ஸ், லவ், ரிலீஜன் இதெல்லாமே சொல்லலாம். இவருடைய ஃபேமஸ் போயம்ஸ் அப்படின்னா ஃபியூனரல் ப்ளூஸ், ஏன்னா இதில் வந்து நிறைய பொலிட்டிக்கல் அண்ட் சோஷியல் தீம்ஸ் இருக்குது. அதே மாதிரி September 1, 1939 அப்படிங்கிற வாக்கு எழுதியிருக்கார். அப்புறம் த ஷீல்ட் ஆஃப் அக்கிலஸ். இது போக சைக்காலஜிக்கல் தீம்ஸுடைய ஒர்க் வந்து த ஏஜ் ஆஃப் ஆங்ஸைட்டி, அப்புறம் ரிலீஜியஸ் தீமுடைய ஒர்க் வந்து ஃபார் த டைம் பீயிங், அப்புறம் ஹோரே கேனனிக் அப்படிங்கிற ஒர்க் எழுதியிருக்காரு. இப்போ த அன்னோன் சிட்டிசன் அப்படிங்கிற ஒர்க்கை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம WH ஆர்டன் வந்து ஒரு பிரிட்டிஷ் போயிட் தான், பட் இவர் வந்து 1939 அமெரிக்காவுக்கு மூவ் ஆகிட்டார். இந்த போயம் வந்து ஒரு சட்டையரிக்கல் எலிஜி. இது வந்து ஃபஸ்ட்டு January 6, 1940 த நியூயார்க்கர் அப்படிங்கிறதுல பப்ளிஷ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஆர்டனுடைய கலெக்ஷனான அனதர் டைம் அப்படிங்கிறதுலையும் இந்த ஒர்க் பப்ளிஷ் ஆகிருக்கு. இந்த போயத்துடைய ஹைலைட் என்ன அப்படின்னா, ஒரு நார்மல் மேன், ஒரு ஆவரேஜ் மேன் வந்து அவனுடைய பர்சனல் ஐடென்டிட்டியை எப்படி இந்த மாடர்ன் சொசைட்டியில் தொலைச்சிட்டு நிற்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட் தான். ஸோ தன்னுடைய ஐடென்டிட்டியை தொலைச்ச அந்த நார்மல் மேன் இந்த மாடர்ன் சொசைட்டியில் ஹாப்பியாக இருக்கிறாரா, அதுதான் இந்த ஐரனியே. இந்த கவர்மெண்ட்டுடைய பியூரோக்ரஸி கன்வென்ஷன்ஸ் படி, அப்புறம் அல்லது அந்த ஸ்டேட்டுடைய வெல்ஃபேருக்காக நிறைய விஷயங்களை கவர்மெண்ட் வந்து பண்ணுதான். குறிப்பாக பீப்புளே கண்ட்ரோல் பண்ணுற விதமாக இருக்கு இல்லையா. ஸோ அந்த பர்டிகுலர் மொமெண்ட்டில் அந்த கண்ட்ரியுடைய சிட்டிசன் வந்து ஃப்ரீயாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி இந்த போயம் அமைஞ்சிருக்கும். பாவர்ட்டியை ஹைலைட் பண்ணியிருப்பார். அப்புறம் டோட்டலிட்டேரியனிசம் அந்த கான்செப்டை சொல்லியிருப்பார். குறிப்பாக ஹியூமன் ஃப்ரீடமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்படுது அப்படிங்கிறத ஒரு ஆவரேஜ் மாடர்ன் மேன் அவனோட லைஃப் ஸ்டைல் மூலியமாக சொல்லியிருப்பார். அன்னோன் சிட்டிசன் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரே தவிர, அந்த சிட்டிசனுடைய நேம் கூட அவர் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டார். அவனுக்கு ஒரு நம்பர் கொடுக்கப்பட்டிருக்குமா. ஸோ இந்த போயத்தை வந்து ஒரு யூலாஜி அப்படின்னே சொல்லலாம். யூலாஜி அப்படின்னா ஒரு டெட் பர்சனை ப்ரைஸ் பண்ணுறதுக்காக எழுதப்படுற ஒரு காம்போசிஷன். ஒரு எலிஜின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டெட் பர்சனை கமெமரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட் எழுதுவாங்க இல்லையா. பட் இந்த ஒர்க்கை நம்ம எலிஜின்னு சொல்ல முடியாது, ஏன்னா இதில் வந்து மோர்னிங் டோன்லாம் கிடையாது. ஸோ இதை வந்து யூலாஜி அப்படின்னே சொல்லலாம். இந்த போயமுடைய செட்டிங் என்ன அப்படின்னா, ஒரு செமெட்ரி, ஒரு மார்பிள் மானுமெண்ட் இருக்குது, அதில் தான் அந்த அன்னோன் சிட்டிசனுடைய டோம்ப் இருக்குது. நிறைய கண்ட்ரீஸில் இந்த வழக்கம் உண்டு. லைக் சோல்ஜர்ஸ் வந்து ஒரு காம்பேட்டில் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு டோம்ப க்ரியேட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு டோம்ப் இங்கே வைக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த பரியல் சைட்டில் உள்ள அந்த மார்பிள் மானுமெண்ட்டில் ஒரு ஆல்ஃபா நியூமெரிக் ஐடென்டிட்டி தான் கொடுக்கப்பட்டிருக்கு, லைக் JS/07M378. ஸோ கவர்மெண்ட் வந்து அந்த நம்பர் கொடுக்கறது மூலயமா என்ன தெரிய வருது அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து அந்த அன்னோன் சிட்டிசனை ப்ரைஸ் பண்ணுறாங்களாம். ஏன்னா வந்து கவர்மெண்ட்க்கு எதிராக எந்த ஒரு கான்ட்ரவர்ஷியலும் கொடுத்தது கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு வார் டிக்ளேர் பண்ணுறாங்க அப்படின்னா கூட அந்த டெசிஷனுக்கு எதிராக இவர் எந்த ஒரு கொஷின் கேட்டிருக்க மாட்டாராம். ஸோ கொஷினே கேட்கக்கூடாது கவர்மெண்ட் எதிராக அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டு வார் டிக்ளேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவரோட யூனிஃபார்மை எடுத்துக்கிட்டு பேட்டில் ஃபீல்டுக்கு போகக்கூடிய நபர். இதே அந்த வாரில் வந்து பீஸ் டிக்ளேர் பண்ணிட்டாங்க, அதாவது சமாதானமாக போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா கூட அந்த டெசிஷனே அக்செப்ட் பண்ணிவிட்டு திரும்ப சொசைட்டிக்கு வரக்கூடியவர். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ரொம்ப சப்மிசிவான கேரக்டர். வார் அப்படின்னாலும் போருக்கு ரெடியாக போகக்கூடியவர் தான். அந்த வார், அந்த பேட்டில் ஃபீல்டில் பீஸ் டிக்ளேர் பண்ணிட்டாங்க, இல்லை வார் வேண்டாம் பீஸ் அப்படி டிக்ளேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா கூட அதையே அக்செப்ட் பண்ணிட்டு அப்படி திரும்ப சொசைட்டிக்கு வரக்கூடிய ஒரு நார்மல் மேன் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவருக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த போயத்தில் நம்ம ஆர்டன் சொல்ல போகிறாரு ரீடர்ஸ்க்கு பார்க்கலாம். ஸோ அந்த அன்னோன் சிட்டிசனை பற்றி தான் பேச போகிறாரு. ஸோ ஒரு ஆவரேஜ் சிட்டிசனை பற்றின ஒரு கதை தான். ஸோ பியூரோ ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் அந்த அன்னோன் சிட்டிசனுக்கு எந்த ஒரு அஃபீஷியல் கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. அவருடைய எல்லா ரிப்போர்ட்டும் நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா
நல்ல ஒரு காண்டாக்ட் தான் உண்டு, நல்ல ஒரு பிஹேவியரான ஒரு சிட்டிசன் தான். இந்த மாடர்ன் வேர்ல்டில் கூட அவர் வந்து அந்த ஓல்டு ஃபேஷன்ட் வேர்ட்ஸ் சொல்லி அவரை டிஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா அவர் வந்து ஒரு செயின்ட்னே சொல்லலாம். அந்தளவுக்கு குட் கேரக்டர் உடையவர் தான் நம்ம அன்னோன் சிட்டிசன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவரோட ரெக்கார்ட்லாம் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் அவர் மேலே கிடையாது, எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் அவர் மேலே பதியப்படலை. ஸோ ரிப்போர்ட் மாதிரி தான் அந்த போயம் இருக்குது, அப்படி கண்டினியூ ஆகுது. ஸோ இந்த கம்யூனிட்டியை சேவ் பண்ணுறதுக்கு, அதாவது இந்த கம்யூனிட்டிக்கு சர்வ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் அந்த அன்னோன் சிட்டிசன் பண்ணியிருக்காராம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அவருடைய ஹோல் லைஃபையே இந்த கிரேட்டர் கம்யூனிட்டியை சர்வ் பண்ணுறதுக்காக அர்ப்பணிச்சிருக்காரு அப்படின்னும். அஸ் அ சிட்டிசனாக அவர் இறக்கும் தருவாயில் வரைக்கும் இந்த கம்யூனிட்டிக்கு அவர் சர்வ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறாங்க. ஹைலி டெடிக்கேட்டட் சிட்டிசன் அப்படிங்கிறாரு. ஒர்க்கில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாராம், எல்லா எம்ப்ளாயீஸ் கூட நல்ல கார்டியல் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுவார், ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான கேரக்டர். இவரை பொறுத்தளவில் மித்தவங்க மேலே தப்பான ஒப்பீனியன்ஸ் இவர் கிடையவே கிடையாதான். மோரோவர் யூனியனுக்கு பே பண்ண வேண்டிய டியூஸ் இருந்தால் கூட கரெக்டாக பர்ஃபெக்டாக பே பண்ணிடுவாராம். ஸோ எந்த ஒரு பேமெண்ட்டாக இருந்தாலும் ஆன் டைம் பே பண்ணி கரெக்டான சிட்டிசன் அப்படின்னா இவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ராப்ளமேட்டிக் சொசைட்டியில் அவர் உண்டு, அவர் வேலை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பிரச்சனையிலையும் மாட்டிக்காத நபர் தான் நம்ம அன்னோன் சிட்டிசன் அப்படிங்கிறாரு. ஒர்க் மட்டும் பர்ஃபெக்டாக பண்ணுறவர் கிடையாது, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் கூட இவர் ரொம்பவே பாப்புலராம். ஸோ அவர் எங்கே ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத ஒரு இங்கே ரெஃபர் பண்ணியிருக்காரு, ஃபியூஜ் மோட்டார்ஸ் இன் கார்பரேஷன். ஸோ அங்கே ஒர்க் பண்ணும்போது எல்லா ஒர்க்கர்ஸையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய அளவுக்கு இவர் ஒர்க் பண்ணவர். இவரை வந்து வெளியே துரத்தி விடணும்னு நினச்சா கூட முடியாது, ஏன்னா அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுறவர் அந்த ஃபேக்ட்ரியில் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் வந்து ஸ்கேப் கிடையாது அப்படிங்கிறார், எந்த ஒரு யூனியன் ஸ்ட்ரைக்கில் ஜாயின் பண்ணி அந்த மாதிரி ரெவல்யூஷன் க்ரியேட் பண்ணுற ஒரு எம்ப்ளாயிலாம் கிடையாது. மோரோவர் தப்பான வார்த்தைகள் கூட உபயோகப்படுத்த மாட்டார். இவரோட யூனியன் ரிப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த ஒரு டியூமே கிடையாது, என்னென்ன பே பண்ணுமோ கரெக்டாக அவர் பே பண்ணிடுவார். இவருடைய ஆக்டிவிட்டீஸ், அதாவது இவருடைய சைக்காலஜி, சோஷியல் சைக்காலஜி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு கேரக்டர் தான், ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா ஜாலியாக இருக்கிறவர் தான், அவருக்கு ட்ரிங்க்லாம் ரொம்ப பிடிக்கும். இது போக அவரோட எவ்ரிடே ஆக்டிவிட்டி சொல்கிறாங்க, லைக் எவ்ரிடே இவர் வந்து பேப்பர் வாங்கி படிப்பாராம், அது வந்து ப்ரெஸ் பீப்புள் வந்து கன்வின்ஸ் பண்ணுற விதமாக இருக்குது. ஸோ இவர் வாங்குறதுனால தான் ப்ரெஸ்ஸில் வந்து அந்த ஆக்ஷன் கூட கண்டினியூஸாக நடக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அதில் பார்க்குற அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்கு கூட இவர் ரியாக்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்சூரன்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது பாலிசிஸ் எடுக்கணும் அப்படின்னாலும் கரெக்டாக எடுத்துக்குவாராம், லைக் ஹெல்த் இன்சூரன்சஸ் அந்த மாதிரி விஷயங்கள் கூட கரெக்டாக எடுத்திருக்காரு. அதுக்கு உதாரணமாக அவர் யூஸ் பண்ண அந்த ஹெல்த் கார்டை சொல்லலாம், ஹாஸ்பிட்டல் கூட அதை யூட்டிலைஸ் பண்ணியிருக்காரு ஒரு தடவை, அது மூலயமா அவர் குணமடைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து த ப்ரொடியூசர்ஸ் ரிசர்ச் அண்ட் ஹை கிரேட் லிவிங், அந்த டீம் என்ன சொல்ல வருது அப்படின்னா இவர் வந்து அந்த இன்ஸ்டால்மெண்ட் பிளானெல்லாம் ரொம்ப சென்சிபிளாக அதனோட அட்வான்டேஜஸ்லாம் கரெக்டாக தெரிஞ்சு யூட்டிலைஸ் பண்ண ஒரு நபர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மாடர்ன் மேனுக்கு என்னென்ன நெசசரிஸ்லாம் தேவையோ அந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம அன்னோன் சிட்டிசன் யூஸ் பண்ணதாக அந்த ப்ரொடியூசர்ஸ் ரிசர்ச் அண்ட் ஹை கிரேட் லிவிங்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மாடர்ன் மேன் லிவிங் அவங்களோட லைஃப் ஸ்டைல் பிரகாரம் அந்த பீரியட்ல என்னெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னா ஃபோனோகிராஃப்னா கிராமோஃபோனுடைய ஏர்லி ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம், அதை அவர் வச்சுருந்தாராம். அப்புறம் ரேடியோ, கார், ஃப்ரிட்ஜிடயர் வேறு ஒன்றும் கிடையாது, அந்த பீரியடில் உள்ள ஒரு எலக்ட்ரிக் ரெஃப்ரிஜிரேட்டர் தான், இதெல்லாமே அவர் யூஸ் பண்ணவர் தான். நெக்ஸ்ட்டு வந்து பப்ளிக் ஒப்பீனியன் படி பார்த்தோம் அப்படின்னா அந்த அன்னோன் சிட்டிசனுடைய பிஹேவியர் எப்படிலாம் இருந்திருக்குன்னு சொல்ல வர்றாங்க. இப்போது கவர்மெண்ட், நான் இது ஏற்கனவே சொன்ன பாயிண்ட் தான், ஒரு கவர்மெண்ட் வந்து இப்போது ரெண்டு கண்ட்ரிக்கு நடுவில் பீஸ் அப்படின்னு டிக்ளேர் பண்ணாங்க அப்படின்னா அதையும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நபர் தான். அதே மாதிரி அந்த கவர்மெண்ட் வந்து வார் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அந்த வார் கூட இவர் போகக்கூடியவர் தான். ஸோ எது கவர்மெண்ட் பாயிண்ட்டாக சொல்ல நினைக்கிறாங்களோ அந்த விஷயத்தை சப்போர்ட் பண்ணுறவர் தான் இந்த அன்னோன் சிட்டிசனை தவிர எதையுமே டினே பண்ண மாட்டார். கல்யாணமானவர், அவருக்கு வந்து 5 குழந்தைங்க இருக்காங்களாம். இது எதுக்காக அப்படின்னா கண்ட்ரியோடைய டெவலப்மெண்ட்காக தான், கண்ட்ரியோடைய டெவலப்மெண்ட்க்கு பாப்புலேஷன் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணதுனால தான் கல்யாணம் முடிஞ்சு 5 குழந்தைய பெற்றுட்டாரு அப்படிங்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு பர்ஃபெக்டான லைஃபை லீட் பண்ணுற அந்த அன்னோன் சிட்டிசன் இறந்ததுக்கப்புறம் அவரை பற்றி திங்க் பண்ணி கேட்குறாங்களாம், லைக் அவர் வந்து ஹாப்பியாக தான் இருந்தாரா, ஏன்னா கவர்மெண்ட் எதிர்பார்த்தபடி அவரோட லைஃப் ஸ்டைல் வந்து லீட் ஆச்சே தவிர அவருடைய டெத்துக்கு யார் ரெஸ்பான்சிபிள். ஸோ இண்டிவிஜுவல் உடைய டெத்தை வந்து கவர்மெண்ட் வந்து ரெஸ்பான்சிபிளாக எடுத்துக்கணும்.
எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த போயத்தை வந்து டபிள்யூஹெச் ஆடன் வந்து அந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் எழுதியிருப்பார். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்னால் கவர்மெண்ட் வந்து நிறைய இந்த மாதிரி ரெஸ்பான்சிபிள் இண்டிவிஜுவல்ஸை இழந்துட்டாங்க, அவங்களோட இண்டிவிஜுவலிசமே போயிடுச்சு. இதுக்கு வந்து இந்த என்டையர் சொசைட்டி கவர்மெண்ட் தான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்கிறாரு. டைரக்டாக இன்டைரக்டாக டைரக்டாகவோ அல்லது இன்டைரக்டாகவோ கவர்மெண்ட் ரெஸ்பான்சிபிள் இல்லை அப்படின்னா கூட, இந்த இண்டிவிஜுவல்ஸ் இந்த லாயல் இண்டிவிஜுவல்ஸுடைய டெத்து அவங்களோட டிக்ளைனுக்கு அவங்க தான் பொறுப்பு, அதாவது முதல் பொறுப்பே அவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டபிள்யூஹெச் ஆர்டனை பொறுத்தளவில் இந்த கவர்மெண்ட் வந்து ஒரு மேனிப்புலேட்டிவ், அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்களே தவிர அந்த இண்டிவிஜுவலுடைய லாஸை வந்து ஒரு முக்கியமான விஷயமாக அவங்க கன்சிடர் பண்ணலை அப்படிங்கிறதுனால தான் த அன்னோன் சிட்டிசன் அப்படின்னு நேம் கொடுத்துருக்காரு நம்ம ஆர்டன். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, அவருடைய லைஃப் ஃபுல்லாகவே த அன்னோன் சிட்டிசன் சொன்னேன் இல்லையா, ஒரு நபர் அவருக்கு நம்பர் தான் கொடுத்துருக்காங்க, அவருக்கு நேம்லாம் எங்கேயும் மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ அந்த அன்னோன் சிட்டிசன் வந்து யாரை பற்றியும் கம்ப்ளைண்ட் பண்ணது கிடையாது, ஒரு செயின்ட் மாதிரியான லைஃப்பை லீட் பண்ணவர் தான், யாரை பற்றி தப்பான ஒப்பீனியன் அவர் கொடுத்ததே கிடையாது. ஒர்க்கர்ஸ் மத்தியில் ரொம்ப பாப்புலரானவர், அதே மாதிரி சொசைட்டிலேயுமே ஒரு பாப்புலரான ஒரு நபர் தான். குறிப்பாக அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது, அவர் ஜாபில் இருக்கும்போது எவ்வளோ டெடிக்கேட்டடாக இருக்கிறாரு, ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது எப்படி ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு லைஃபை லீட் பண்ணவர் தான். இந்த கண்ட்ரியுடைய வெல்ஃபேருக்காக வாரில் ஜாயின் பண்ணி அவரோட லைஃபை வாரில் இழந்துட்டார். பட் அவருடைய டெத்தை கமெமரேட் பண்ணுறதுக்காக அந்த கண்ட்ரி வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த போயத்தை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த கண்ட்ரி உடைய டெவலப்மெண்ட்காக என்னென்ன தேவையோ அதெல்லாமே செஞ்சார், ரொம்ப டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணவர் தான். மாடர்ன் லைஃப் ஸ்டைலை லீட் பண்ணணும் அப்படின்னு அப்டேட்டடாக அந்த கண்ட்ரி இருக்கும்போது அதுக்கு தகுந்தாற் போல் லைஃப்பை லீட் பண்ணவர். பாப்புலேஷன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மேரேஜ் பண்ணி 5 குழந்தைகளை பெற்றுக்கிட்டவர் தான். கவர்மெண்ட் வார் அப்படின்னு டிக்ளேர் பண்ணாலும் முதல்ல வார்க்கு போகிறவர், அதே மாதிரி பீஸ் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிக்கிட்டால் ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட் உடையவரை கவர்மெண்ட் வந்து தப்பாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்கு, அவருடைய லாஸ் வந்து மிகப்பெரிய டிக்ளைன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ வேர்ல்டு வார் ஒன்னை பொறுத்தளவில், அதாவது வேர்ல்டு வார் ஒன்க்கு அப்புறம் தான் அந்த பயம் எழுதியிருக்காருன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த மாதிரி நிறைய பீப்புள் வந்து அவங்களோட லைஃப்பை இழந்து இறந்தே போயிருக்காங்க, ஏன்னா அவங்களுக்கு அவங்களுக்கும் நிறைய ஃப்யூச்சர் இருக்குது அப்படிங்கலாம் திங்க் பண்ணி இருந்தவங்க தான். பட் அந்த பேட்டில் ஃபீல்டில் பெயர் ஊர் தெரியாத பீப்புளாக நிறைய பேர் இறந்துருக்காங்க. ஸோ அதனால தான் அந்த நம்பர் அப்படிங்கிற மாதிரி டபிள்யூஹெச் ஆர்டன் இந்த போயத்தை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ முடிக்கும் போது அவர் கேட்ட க்வெஷ்சனே அப்சர்டான க்வெஷ்சன் தான், லைக் அவர் ஹாப்பியாக இருந்தாரா, அவர் ரொம்ப ஃப்ரீயாக தான் இருந்தவரா, அவரை பற்றி எந்த ஒரு விஷயமும் தப்பாக கேட்கல அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டாலும் அவர் உயிரோடு இருக்கும்போது ஹாப்பியாக இருந்தாரா. ஸோ அந்த சட்டையரிக்கல் க்வெஷ்சனோட தான் இந்த போயத்தை ஆர்டன் கன்க்ளூட் பண்ணுறாரு. இதான் அந்த போயத்தோடைய சம்மேஷன் கூட. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.